ஹலோ, வணக்கம். ஆ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? ஆ ரவிக்குமார் மேடம். ஓகே சார், எங்க இருந்து கால் பண்றீங்க, யாருக்காக பாக்க? மதுரையில இருந்து பேசுறோம். யாருக்காக சார் பாக்க போறீங்க? ஆ எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 30/6 30/6 1975. 1975 பிறந்த நேரம்? அதிகாலை 5:15. அதிகாலை 5:15. ராசி நட்சத்திரம் சார்? கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம், 2ஆம் பாதம். கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். ஓகே சார், உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்மளுடைய குருஜி இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. கும்பராசி வணக்கங்கய்யா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. உங்கள்ட்ட பேசுறதுக்காகவே நான் நீண்ட காலமா தொடர்பு கொண்டு நீ தானே எனக்கு லைன் கிடைச்சிருக்கு, ரொம்ப அதிகபட்ச சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு கிடைச்சிருச்சு, அதுவும் முதல் நபரா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில எதுலயுமே முதல் நபரா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க. கடன் நான் பலசர கடை வச்சிருக்கோங்க, நானு தம்பியும் சேர்ந்து. சரி, நாங்க கூட்டு குடும்பமா இருக்கோம். சரி, கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் ரொம்ப வாட்டி வதைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஃபீலா இருக்குங்க. சரி, இதுக்கு ஏதாவது தீர்வு ஐயா ஏதாவது சொல்லுங்க. லக்னாதிபதி 12ஆம் லக்னாதிபதி 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு, அவரே 6ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கிறார். இப்போ உங்களுடைய உங்களுடைய லக்னப்படி மிதன லக்னமாகி புதன் வந்து 12ஆம் இடத்துல மிருகசீரிஷன் நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம், 6ஆம் அதிபதி வலுவாக 11ஆம் இடத்துல இருக்கின்ற ஒரு நிலைமையில் 6ஆம் இடத்தின் கடன் நோய் அமைப்புகள் தான் கடந்த 8.5 வருஷங்களாகவே உங்களுக்கு நடந்திருக்கும். கடந்த ஒரு 8.5 வருஷமாகவே உங்களுக்கு கடன் தொல்லைகள், இந்த நோய் தொல்லைகள், கடன் நோய் இல்லைன்னா கடன், அதிகமான கடன். இந்த கடன்கள், ஆமாம், இந்த கடன்கள் தீர்றதுக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகும். 2024 முதல்ல தான் வந்து நீங்கள் கடன் தொல்லைகள் இல்லாமல் இருப்பீங்க. இப்போ உடனே வந்து நாளைக்கே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இடம் இல்லை. கடன் தொல்லைகள் அப்படியே ஒரு உருட்டல் பிரட்டல் ரொட்டேஷனில் தான் இருப்பீங்க. ஒரு வியாபாரம் ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இல்லாதன்ற ஒரு நிலைமை தான் இப்போதைக்கு உண்டு. இந்த அமைப்பு இன்னும் 4 வருடங்களுக்கு உங்களுக்கு தொடரும். 4 வருடங்களுக்கு பிறகு 2024ஆம் வருஷத்துக்கு பிறகு, அதாவது அடுத்து நடக்க இருக்கின்ற கேது திசையில், அந்த கேது வந்து கிருத்திகச்சாரத்தில் இருக்கனால அடுத்து நடக்க இருக்கின்ற கேது திசையில, அந்த கேது திசையுடைய பிற்பகுதி 3 வருஷம் கழித்து வருகின்ற பிற்பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு கடன் தீர ஆரம்பிக்கும். ஆகவே 2024ஆம் ஆண்டிற்கு பிறகு உங்களுக்கு கடன் தீர ஆரம்பித்து அடுத்து வர இருக்கின்ற சுக்கிர திசையிலிருந்து கடன் இல்லாமல் இருப்பீங்க. சுக்கிரன் 2வது வீட்டில், பகை வீட்டில், சந்திரனுடைய வீட்டில் இருந்தாலும் சந்திரன் கிட்டத்தட்ட வந்து ஓரளவிற்கு ஒளி பொருந்திய சந்திரனுக்கு 6ஆம் வீட்டில் சந்திர அதியோக அமைப்பில் இருக்கிறதுனாலையும், அம்சத்தில் அவர் சுக்கிரனுடைய அம்சத்தில் அவர் உச்ச நிலைமையில் இருக்கிறதுனாலையும் மிகப்பெரிய யோகங்களை சுக்கிர திசை முதல்ல அவர் உங்களுக்கு தருவார். ஆகவே வாழ்க்கையின் பிற்பகுதியில் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். 2024க்கு பிறகுதான் கடன் வந்து நிச்சயமாக தீரும். அது வரைக்கும் கொஞ்சம் கடன் தொல்லைகள் இருக்கும், இனிமேல் நன்றாக இருப்பீர்கள். கேது திசையோட பிற்பகுதியிலிருந்து வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும். சுக்கிர திசை உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல உயர் மேன்மை அமைப்புகளை வியாபாரத்தில் தொழிலில் தரும். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. தொடர்ந்து பேசலாம். ஆமா, இப்பதான் நம்ம கிரக பார்வைகள் சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சத்யநாராயணன், நாமக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், யார் பார்க்க போறீங்க? எனக்கு தான் பார்க்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4/8 4/8 1993 1993 பிறந்த நேரம்? இரவு 9:30. இரவு 9:30 ராசி நட்சத்திரம் சார்? கும்பராசி, சதய நட்சத்திரம், மீன லக்னம். கும்பராசி, சதய நட்சத்திரம், மீன லக்னம். ஓகே சார், உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ நம்ம குருஜி. கும்பராசி, சதய நட்சத்திரம், மீன லக்னம் இல்லையா? ஆமாங்கய்யா. ஆமா, உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்குமே, ஜோதிடம் வருமே உங்களுக்கு? ஆமாங்கய்யா, கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணி தான் படிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து புதன் வந்து உங்களுக்கு ஆட்சியா இருக்கு, 4ஆம் இடத்துல கேந்திரத்துல ஆட்சியா இருக்கிறதுனால நீங்களே ஒரு குட்டி ஜோசியர் தான். ஆமாங்க, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கேட்கணும்? 12ஆம் இடத்துல இப்ப சனி திசை நடக்குதுங்கய்யா. ஆமா, சனி திசை, பங்கு சந்தையில தீவிர ஆர்வம் இருக்கு. ஆமா, 12ஆம் இடம் தானே சுபத்துவமான 12ஆம் இடம் வந்து, சுபத்துவமான 12ஆம் இடத்துல போன வாரமோ முந்தின வாரமோ கூட ஒரு நேயருக்கு பதில் கொடுத்தேன் நினைக்கிறேன். சுபத்துவமான 12ஆம் இடம் இருக்கும்போது பங்கு சந்தை, சூதாட்டம், எதிரியும் தனம், எதிர்பாராத தனம் ஆகியவை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேனே. பங்கு சந்தையில பணம் சம்பாதிச்சு ஒரு பெரிய கோடி சொன்னாக முடியுமா? சனி திசையில பெரிய கோடி சொன்னாக முடியுமான்னு கேக்குறீங்களா? சனிதான் பெரிய கோடீஸ்வரர்களை உருவாக்குபவர். கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொன்னாலே அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் 2, 9, 11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கிறது. இந்த அமைப்புகள்லாம் இருக்கணும். உங்க ஜாதகப்படி உங்களுக்கே 2, 9, 11ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. சனி திசையை விட புதன் திசை என்ன நல்லா இருக்கும், ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவயோக திசைகள் வந்து
அவயோக திசைகள் நடக்கும்போது நம்முடைய வளர்ச்சி வந்து நம்ம எதிர்பார்க்கறதோட கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்றேன். உங்க ஜாதகப்படி 9 10 7 இடத்துல இணைஞ்சு லக்னத்தை பார்க்கறது மிகப்பெரிய யோகம். ஆனா பருவத்துல குருதசை வந்திருந்தா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக முடியும். இந்த அமைப்பின்படி நீங்கள் உறுதியாக கோடீஸ்வரன் ஆவீர்கள். ஏனென்றால் 2 9 செவ்வாய் வந்து சுபத்துவமாக குருவோடு இருக்கிறார். 11 அதிபதி பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். எப்போது 2 9 11 அதிபதிகள் தன லாபாதிபதிகள் தன பாக்கிய லாபாதிபதிகள் அதிகமான சுபத்துவத்தோடு இருக்கிறார்களோ அப்போது நமக்கு நிச்சயமாக நிறைவான போதும் போதும் என்கின்ற அளவிற்கு பணம் வந்தே தீரும். ஆனால் அது மெகா கோடீஸ்வரன் அப்படிங்கிறத ஆட்டுக்கு வாழ அளந்துதான் வைக்கிறார் கடவுள்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த மெகா கோடீஸ்வரன் லெவலுக்கு தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்க வேண்டும். உங்களுக்கு அடுத்து வரப்போகின்ற ஒரு 35-40 வருடங்கள் வந்து சனி தசை புதன் தசை கேது தசை வரப்போகுது. ஒரு 40 வருஷம் வரைக்கும் இந்த 40 வருஷம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான காலகட்டம். இந்த 40 வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா புதன் இயற்கை சுவரான சுக்கிரனோடு இணைந்து சுபத்துவமாக இருக்கிறார். சனி பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற பஞ்சமி திதிக்குள் இருக்கின்ற ஒளி விலகாத ஒளி நீங்காத சந்திரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கின்றார். ஆனால் இந்த இருவரையும் மகா சுபரான குரு பார்க்கல. அப்ப எல்லாவற்றிலும் ஒரு அளந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த சனிதசில பங்கு சந்தை உங்களை நிச்சயமாக கோடீஸ்வரனாகும். கோடிகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் 100 1000  5000 அப்படின்னு கனவு காண வேண்டாம். நிச்சயமாக ஒரு நல்ல கோடீஸ்வர நிலைமையில் ஒரு நல்ல கார் பங்களா அப்படின்ற நிலைமையில் இந்த சனிதசையிலையும் அடுத்து வருகின்ற புதன் தசையிலையும் இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்ததா ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ மேடம் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? நான் சசிகுமார், சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே சார், யார் கேக்க போறீங்க? எனக்கு தான் மேடம் கேக்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/10/1984. பிறந்த நேரம்? ஆம், 3:30 PM. 3:30 PM. ராசி நட்சத்திரம்? மேஷ ராசி, அஸ்வின் நட்சத்திரம், கும்ப லக்னம். மேஷராசி, அஸ்வின் நட்சத்திரம், கும்ப லக்னம். சொல்லுங்க. 2012 இருந்து இந்த கும்ப லக்னத்திற்கு சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய சந்திர தசை நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். நடக்கும் நல்ல வேலை எப்ப கிடைக்கும்? இதுல நான் சுருக்கமா சொல்லிட்டேன், 2022 வரைக்கும் எதுலயுமே திருப்தியா இருக்காது. இதுல 1000 அர்த்தம் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன் சார். 2022 வருஷம் வரைக்கும், அதாவது நம்ம இது, அதாவது சந்திரதசை சுக்கர முடிகிற வரைக்குமே, இப்போ திருமண அமைப்புகள், தாம்பத்திய சுக அமைப்புகள் அடுத்த வர்ற செப்டம்பருக்கு மேலே உங்களுக்கு உறுதியாக வந்துடுது. அதனால் திருமணம் நடக்கும். ஆனால் கும்ப லக்னத்திற்கு வரக்கூடாத திசை அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லுவேன். 3 பாவகத்தில் இருந்து சுக்கரனுடைய பார்வையை வாங்கின சந்திரன் வந்து உங்களை வந்து அவ்வளவா தொந்தரவு பண்ணலன்னா கூட உச்ச சனி சந்திரனை பார்க்கக்கூடாது. நல்ல வேலையாக சனி சுபத்துவமாகி தான் பார்க்குறார். என்ன இருந்தாலும் 6 அதிபதி தான். டிசம்பருக்கு பிறகு வேலை கிடைக்கும்னு நான் சொல்லும் போதே அந்த வேலை உங்களுக்கு திருப்தியாக இருக்காதுன்றதையும் சொல்லியிருப்பேன். சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. டிசம்பருக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கும், கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, அப்பொழுதே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த வேலை திருப்தியாக இருக்காதுன்றது தான். வாழ்க்கையில் இந்த பருவத்தில் ஒரு நல்ல வேலையாக வந்து ஒரு 35-40 வயசுக்குள்ளே சந்திரதசை வந்து முடிகிறது மிகப்பெரிய யோகம். அதாவது 40 வயதிற்கு பிறகு தான் ஒரு மனிதனுக்கு உடலும் மனமும் தளர்கின்ற வயசு. அந்த உடலும் மனமும் தளர்கின்ற வயசில் 40-45 வயதிற்கு பிறகு அவயோக திசைகள் வருபவன் துரதிருஷ்டசாலி. அந்த துரதிருஷ்ட அமைப்பு உங்களுக்கு இல்லை. நல்ல வேலையாக ஒரு மனம் வந்து ஒரு துல்லிய மனமும் உடலும் வந்து எதையும் சமாளிக்க தயாராக இருக்கின்ற ஒரு அமைப்பிலேயே கும்பலக்கணமாகி சந்திரதசை வந்து முடிகிறது மிகப்பெரிய யோகம்னு நினச்சிக்கோங்க. 2000 வர செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம் நடக்கும். ஏப்ரலுக்கு பிறகு சந்திரதசையில் சுக்கரபக்தி அமைது. சந்திரன் பார்த்த சுக்கரன் உங்களுக்கு வாழ்க்கை துணையை கொடுத்தே தீருவார். ஆனால் அந்த 2022 வரைக்குமே அந்த இதில் வந்து எதிலுமே திருப்தி இல்லாத ஒரு தன்மைகள் இருக்கும். இப்போ வந்து இந்த வருஷம் இறுதியிலேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த 4-5 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
கட்டம். ஆகவே இந்த செப்டம்பருக்கு பிறகு உங்களுக்கு திருமணமாகும். 2022 வரைக்கும் எதிலையுமே பற்றில்லாத தன்மை, எதிலையுமே நிலையில்லாத தன்மை இருக்கும். 2021 கடைசியில் தான் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அதுலேருந்து நல்லா இருப்பீங்க. எப்போது செவ்வாயும் குரு செவ்வாயே வந்து உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறார், அதாவது பத்தாம் இடத்தோடு செவ்வாய் வந்து பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகி லாபஸ்தானமான 11 இடத்தில் குருவோடு இணைந்து, பங்கமற்ற குருவோடு இணைந்து, உச்ச சனி மட்டும்தான் அவர் குருவை பார்க்கிறார். ஆக அந்த பங்கமற்ற குருவோடு இணைந்து இதாக இருக்கும்போது செவ்வாய் திசையிலிருந்து உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக ஆரம்பிக்கும். அதை விட ராகுதிசை ரொம்ப நல்லா இருக்கும். வருகின்ற சந்திர திசைக்கு அடுத்து பிறகு ஒரு 25-40 வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய யோக காலகட்டங்கள்ன்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கையில் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு 40 வயதுக்கு பிறகுலாம் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்ததா ஒரு காலர் இருக்காங்க குருஜி. ஹலோ, வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? நான் பரிமளம், ஈரோட்ல இருந்து கூப்பிடுறேங்க. சரிம்மா, உங்களுடைய யாருக்குமா பாக்க போறீங்க? எங்க மகனுக்கு பாக்கணுங்க. உங்களுடைய மகனுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13-13-5-5 1992ங்க. 1992 பிறந்த நேரம் அவரோடது 9:24 AM. 9:24 AM ராசி நட்சத்திரமா? பிறந்த இடம் ஈரோடுங்க. ராசி நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் கன்னி ராசிங்க. அஷ்ட நட்சத்திரம் கன்னி ராசி, மிதுன லக்னம். ஆமாங்க ஐயா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. சந்தோஷங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரை பண்ணி கிடைச்சிருக்குங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்லம்மா, கிடைச்சிருச்சு இல்லையா? சொல்லுங்கம்மா, ராகதசை நடந்துட்டு. ஆமாங்க, வேலை என்ன வேலை, தொழில் செய்வாருங்களா இல்ல வேலைக்கு போவாருங்களான்னு தெரிஞ்சுக்கணுங்க. இந்த 10 செவ்வாய் இருக்கிறது தசம அங்காரான்னு சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய யோக அமைப்புமா. லக்னத்தை அதாவது ஒரு 4-5-2 கிரகம் 3 கிரகம் திக்பலமாக இருந்தாலே அது நல்ல யோக ஜாதகம்னு சொல்லப்படுகிறது. மகனுடைய ஜாதகத்தின்படி செவ்வாய் திக்பலமாகவும் சந்திரன் திக்பலமாகவும் சனி திக்பலத்திற்கு அருகிலும் சூரியன் திக்பலத்துக்கு அருகிலும் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிற சந்திரன், நாளைக்கு சந்திரன் பௌர்ணமி ஆகுதுன்னா இன்னைக்கு பிறந்திருக்கிறார், அது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு, நல்ல அமைப்பு. ராகுவே இப்போ வந்து குரு பார்க்கறதுனால சின்ன வயசுலேருந்தே நல்லதனமாக இருக்கிறாரு. 13 வயசுக்கு பிறகு எல்லாத்துலேயும் யோகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். இப்போ ராகுதசை சூரியன் சொல்லுங்கம்மா. வேலைக்கு போவாருங்களா இல்லை தொழில் செய்வாருங்களா? தொழில் பண்ணுறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குமே. தசமாங்கார அமைப்புல செவ்வாய் வந்து சுபத்துவமாகி இருந்தாலே தொழில் பண்றதுல மிகப்பெரிய ஆர்வத்துல இருப்பாரு. செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ரொம்ப ரொம்ப நல்ல ஆர்வம் அவருக்கு இருக்கும். தொழில் பண்ண சொல்லுங்கம்மா. இப்போதைக்கு வந்து எந்த விதமான ஒரு நெகட்டிவான பலன்களும் கிடையாது. 28 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம் தான். அதாவது வருகின்ற 4 மாதத்திற்கு பிறகு சூரிய புக்தி ஆரம்பிக்க போகுது. ராகு திசையில் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவேன். ஒரு 3.5 வருட காலகட்டம் இவருக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். குரு திசையிலிருந்து அல்லது அவர் என்ன தொழிலை அமைக்கணும்னு நினைச்சுக்கிறாரோ அந்த தொழில் சம்பந்தமான வேலைக்கு ஒரு 3 வருடம் மட்டும் போக சொல்லுங்க. குரு திசையிலிருந்தே அவருக்கு மிகப்பெரிய தொழில் அமைப்புகள் எப்போது வந்து உபயலக்கணம் 3-6-10-11 இடங்களில் அந்த அவயோகர்கள் நட்பு நிலைமைகள் இருந்தால் ராஜயோகத்தை செய்வார்கள் அப்படிங்கிற அமைப்பின்படி உங்களுடைய மகன் ஜாதகமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல ஜாதகமா. குருவின் பார்வையில் லக்னாதிபதியும் ராஜயோகாதிபதியும் இருந்து அந்த பார்க்கின்ற குரு 3 இடத்துல அதிநட்பு ஸ்தானத்தில் உட்காந்து மிக வலுவாக அம்சத்தில் உச்சம், அந்த அம்சத்தில் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாயும் சந்திரனும் வளர்பறை சந்திரனாகி அவர் செவ்வாய் தசம அங்காரக அமைப்பில் 10 இடத்துல திக்பலமாக இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆகவே இவருடைய குருதசையிலிருந்து, இவருடைய 31 வயசுலேருந்து ஆரம்பிக்கிற குருதசையிலிருந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்களில் மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்புகளில் இருப்பார். ஆகவே 31 வயசுக்கு பிறகு தொழில் ஆரம்பிக்க சொல்லுங்க. அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியான ஒரு அனுபவங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ராகுதசை சூரிய சந்திர செவ்வாய் பக்திகளில் கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். மிகவும் நன்றாக இருப்பார்மா. அருமையான ராஜயோக ஜாதகம். ஒரு நல்ல ஜாதகத்தை பார்த்த திருப்தி காலையில் எனக்கு இருக்கு. இந்த தம்பி ரொம்ப நல்லா வருவார்மா. எதிர்காலத்தில் ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஜாதகமா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்தது அவள காலர் இருக்காங்க குருஜி. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, சொல்லுமா, வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராஜேஸ்வரி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்காக பார்க்க போறீங்க? என் பிரதர்க்காக பார்க்கணும். ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 14/10/96 14/10/96 பிறந்த நேரம்மா? 9:12 PM 9:12 PM ராசி நட்சத்திரம்? துலாம் ராசி, விசாகம் நட்சத்திரம். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம்மா. ஓகேம்மா, உங்க பிரதருக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளு. துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், ரிஷப லக்னம் இல்லையா? ஆமா சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. சொல்லுங்கம்மா.
டைம் எப்படி இருக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அது லேடிஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் வந்திருக்கு அதான் சார் அது சால்வ் ஆகுமா எப்படி சார் நல்லா இல்லம்மா அவர் சனிதச சூரிய பக்தி சந்திர பக்தி ரிஷப லக்னத்திற்கு நல்ல பலன்களை தராதுன்னு சொல்லுவேன் சென்ற அக்டோபர் மாதத்திலிருந்து உங்க தம்பி நல்லா இல்லையே என்னம்மா கேக்கணும் கேளுங்க சார் அவங்களுக்கு இப்போ ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு நான் பிரெக்னன்ட் ஆயிருக்கேன் அதுக்கு அவங்க தான் ரீசன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க ஃபேமிலியில சரி ப்ராப்ளம் கிரியேட் பண்றாரு இல்லையா ஆமா அவருக்கு இப்போ டைம் சரியில்லைம்மா போன செப்டம்பர்ல இருந்தே அவருக்கு நல்ல பலன்கள் இல்லை சந்திரன் அமைப்புகளில் 23 வயசு தானம்மா ஆகுது வயசுக்கேற்ற விஷயங்கள் இருக்கத்தாம்மா செய்யும் 2020-21 இந்த ரெண்டு வருஷமாக அவருக்கு நல்லா இல்லாத வருஷமா சனிதசையில் சந்திர பக்தி சஷ்டாஷ்டக அமைப்புகளில் இன்னும் கொஞ்சம் அவரால் வந்து குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தாம்மா செய்யுது வருகின்ற 8 மாதத்திற்கு பிறகு வருகின்ற சனிதச சந்திர பக்தியில் சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்த சந்திரன் அமைப்பில் வீட்டில் உள்ளவர்களை அவருடைய சனிதச சந்திர பக்தி சந்திரனுக்கு சனிக்கு 8 தசாநாதனுக்கு 8 சந்திரன் இருக்கிறனால வீட்டில் இருக்கிற சகோதரிகள் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துவார் ஒரு பெண்ணாலம்மா ஆக வந்து நான் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த தம்பிக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை சொல்கிறதுக்கு இல்லை 7 அதிபதி நீச்சமாகி அவர் வந்து அம்சத்தில் குருவோட வீட்டில் உட்காந்து இங்கே சந்திரனே சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்து சனி திசையில் சந்திர சூரிய பக்திகள் நடந்தாலே கொஞ்சம் மாறுபாடான பலன்கள் நடக்கும் ஆனாலும் சுக்கரன் திக்பலமாகி ஒரு லக்னாதிபதி திக்பலமாகி இருக்கிறனால எல்லாத்துலேயும் வெளியே வருவார் இன்னும் ஒரு வருடத்திற்கு அடுத்து நடக்கிறக்கின்ற சனிதசை சந்திர பக்தி சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கிறனாலையும் சந்திரன் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறனாலையும் வயதிற்கேற்ற விஷயங்களை செய்தே தீருவார் ஆகவே இன்னும் ஒரு வருடம் வரைக்கும் 2021 8 மாதம் வரைக்கும் உங்கள் தம்பிக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன் சில விஷயங்கள் இளைஞர்கள் சில நேரங்களில் சில விஷயங்களை கற்றுத்தான் ஆக வேண்டும் தாய் தகப்பன் என்னதான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாலும் நல்லவைகளை கற்றுக் கொடுத்தாலும் சமூகம் அதாவது தாய் தகப்பன் இல்லாமல் குழந்தைகள் இங்கே வாழும் அப்படிங்கிற அமைப்பில் தாய் தகப்பனை விட உலகமும் சமூகமும் தான் இந்த இந்த அனுபவங்களை கற்றுக் கொடுக்கறது ஒரு இளைஞன் 23 வயது அமைப்பில் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையினை ஒரு பெண்ணோடு இணையப் போகின்ற இளைஞனுக்கு வந்து இந்த மாதிரியான அமைப்பு வயசுகளில் தான் வந்து ஒரு பெண்ணை புரிய வைக்கின்ற ஒரு காலகட்டம் நடக்கும் ஆகவே சனி திசையில் சூரிய பக்தி சந்திர பக்தி இந்த பையனுக்கு நல்லது செய்யாது சந்திர பக்திக்கு பிறகு ஒரு தெளிவான மனநிலைமையில் குடும்பத்தை கஷ்டப்படுத்தாத மனநிலைமையில் 2021 8 மாதத்திற்கு பிறகு இருப்பார் அது வரைக்கும் கொஞ்சம் சிக்கல்கள் தான் வாழ்த்துக்கள்மா எதிர்காலத்தில் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் நல்லா இருப்பாருமா லக்னாதிபதி திக்பலமாகி வலுவாக இருக்கிறனால எதிலும் ஒரு ஜெயிக்கிற ஒரு ஜாதகம் தான் வாழ்த்துக்கள் ஆமாம் ஏற்கனவே நம்ம கிரக பார்வைகளை பற்றி பேசணும் கிரக பார்வைகளில் உள்ள சூட்சுமங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் நீங்கள் தான் சந்தேகமாக கிரகங்களுக்கு வந்து பார்வைனா அது என்ன அப்படின்னு கேட்டீங்க உங்களை மாதிரி ஜோதிடத்தில் வந்து ஏகப்பட்ட சந்தேகங்களில் இருக்கிறவங்களுக்காக அது தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி தான் நம்முடைய வின் டிவி குழுமத்தின் தலைவர் நிறுவனர் ஐயா தேவநாதன் யாதவ் அவருக்கு ஒரு காலர் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஹலோ வணக்கம் வணக்கம் மேடம் கன்னியாகுமரியிலிருந்து பேசுறேன் ஓகே சார் உங்க பெயர் ஓகே யாருக்காக சார் பார்க்க போறீங்க எனக்கா வேண்டிய மேடம் உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 15/06/1982 பிறந்த நேரம் சார் 7/15 PM ராசி நட்சத்திரம் உத்தரராதி நட்சத்திரம் தனுசு லக்னம் மீன ராசி என்ன சார் கேட்க போறீங்க நம்ம குருஜி கிட்ட கேளுங்க வாழ்த்துக்கள் வணக்கம் குருஜி வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க சொல்லுங்க உங்க ப்ரோக்ராம தொடர்ந்து பாத்துட்டே தான் இருக்காங்க குருஜி ரொம்ப நாள் லைன் கிடைக்கல நீங்க தான் லைன் கிடைச்சி கிடைச்சிருச்சு இல்லையா இனிமே நல்லா இருப்பீங்க சொல்லுங்க குருஜி எனக்கு வந்து மேரேஜ் வந்து 2018 முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னும் முடியல 2018 முடியும்னு சொன்னாங்களா ஆமா ரெண்டு மூணு கேட்டால அப்படி சொன்னாங்க ஆனாலும் முடியல சரி இதுக்கு இடையில எங்க தம்பிக்கு மேரேஜ் ஆயிட்டு சரி லவ் மேரேஜ் சரி எனக்கு இன்னும் தோந்து எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு லக்னத்துக்கு பத்தல இல்ல ராசிக்கு ஏல்ல சுக்கரன் குரு நேருக்கு நேரம் பாக்குறாங்க இது ரெண்டு விதி ஏழாம் பருவே பாக்காங்க குருஜி 38 வயசு அதாவது 38 வயசு ஆகியும் திருமணம் நடக்கலைன்னா சில விஷயங்களை நான் சொல்றேன் இல்லையா லக்னத்திற்கு 10 சொல்லக்கூடாது ராசிக்கு 7 இடத்தோடு செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறது லக்னம் ராசி வேதிக் அஸ்ட்ராலஜியில மிகப்பெரிய அமைப்புகள் இதுதான் இன்னொன்னு இந்த சுக்கரதசையில உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் அதாவது
ஏழாம் இடத்துல ராகுக்கேதுக்கள் இருக்கு, கண்டிப்பா காலகஸ்தி போயிட்டு வாங்க. ரெண்டு கிரகம் போன ஜாதகத்துல சொன்ன பாருங்க, ரெண்டு கிரகம் திக்பலமா இருந்தாலே வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அவயோக தசாபக்திகள் நடக்கவே கூடாது. உங்களுக்கே வந்து கொஞ்சம் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும். அந்த குரு புதன் அமைப்புகளின்படி சுக்கிரனும் குருவும் நேருக்கு நேரம் பார்த்து கொண்டிருந்தா தாம்பத்திய சுகம் புத்திர சுகம் ரெண்டுமே தாமதப்படும் சொல்லியிருக்கிறேன். இந்த சுக்கிரனும் குருவும் நேருக்கு நேரம் பார்த்துக்கிறது, அதில் மிக முக்கியமாக அவர்கள் ரெண்டு பேருமே வந்து அவர்களுடைய பகை வீடுகளில் இருக்கிறது மிகப்பெரிய இந்த அமைப்பு. சுக்கிரனும் பகை வீட்டில் இருக்கிறார், குருவும் பகை வீட்டில் இருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்பு ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகுக்கு, ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு அமர்றது, ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாசனை அமர்றது. ஆக எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் காலகஸ்தி போயிட்டு வாங்க. இந்த சூரிய புக்தி சந்திர புக்தி வந்து உங்களுக்கு சுக்கர திசையில் வந்து மாறுபாடான பலன்களை தரக்கூடிய புக்தி. ஆக இந்த வருஷம் ஒரு தடவை காலகஸ்திக்கு போயிட்டு வாங்க. சந்திரதசை கடைசி செவ்வாய் புக்தியில் தான், அதாவது ஐந்தாம் அதிபதி லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி, ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் புக்தியில் தான் உங்களுக்கு நீடித்த தாம்பத்திய சுகம். ஆகவே இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து அமைப்பே இருக்குது. ஆனால் உறுதியாக திருமணமாகும். ஏன்னா என்னதான் வந்து பலவீனமாக இருந்தாலும், என்னதான் ஒரு நல்ல இதில் இருந்தால் நல்லா இல்லாமல் இருந்தாலும், சுக்கிரன் வந்து அவருடைய காரகத்துவமான காமம் தாம்பத்திய சுகத்தை வந்து ஓரளவுக்கேனும் கண்டிப்பாக கொடுப்பாரு. 38 வயசில் தான் திருமணம் நடக்குன்ற அமைப்பில் இருக்குது உங்களுக்கு. ஆகவே ஒரு முறை காலகஸ்தி போயிட்டு வாங்க. அந்த ஏழாம் இடத்துல சூரியனும் ராகுவும் பாக்கியாதிபதி கூட ஏழாம் இடத்துல ராகு சேர்ந்த தோஷம் விலகிறதுக்கும் புத்திர பாக்கியத்தில் இருக்கின்ற அமைப்புகள் ராசிக்கு ஐந்தாம் இடம், லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற ஆறுக்குடையவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடாது. அது ஒரு பெரிய அமைப்பு. ஆனாலும் குரு பார்ப்பதால் உங்களுக்கு புத்திரம் புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஆகவே ஒரு முறை காலகஸ்தி போயிட்டு வாங்க. இந்த வருடம் செப்டம்பருக்கு பிறகு தான் உங்களுக்கு சந்திரதச கடைசியில் தான் வந்து உங்களுக்கு தாம்பத்திய சுக அமைப்பே கிடைக்கும். அடுத்த வருஷம் அதாவது 2021 செவ்வாய் புக்தி ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக மனைவியோடு இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். நான் சேலத்துல செந்தில் பேசுறேன். செந்தில் சார் சொல்லுங்க, யாருக்காக பாக்க போறீங்க? எனக்கு தான் பார்க்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4/7/1982 1982 பிறந்த நேரம் இரவு 12:13 இரவு. ராசி நட்சத்திரம் சார்? கேட்ட நட்சத்திரம் இருக்கு ராசி மீன லக்னம். வரக்கூடாத சுக்கிரதசைன்னு சொல்லிருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், கேட்ட நட்சத்திரம் எல்லாமே 2012 அட்டமாதிபதி தசை ஏழரட்சணி அமைப்பு. உங்கள் ஜாதகமே நல்ல யோக ஜாதகம் தான். சந்திர அதியோக அமைப்பில் வந்து புதனும் சுக்கிரனும் இருக்கிறது. அதாவது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரன், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரன் வலுத்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முதல் நாள் அடுத்த நாள் பௌர்ணமி ஆக போகிறார். அடுத்த நாள் பௌர்ணமி ஆக போகிற சந்திரன் வந்து ஏழாம் வீட்டில் அவருக்கு ஏழில் இருக்கிற புதனையும் சுக்கரனையும் பார்க்கறது மிகப்பெரிய யோகம். இந்த புதன் சுக்கர அமைப்பால் தான் உங்களுடைய அவயோக திசைகள் இது வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு சாப்பாடு துணிக்கு பஞ்சம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிற ஜாதகம் தான் உங்கள் ஜாதகம். இதற்கு முன்னே பேசின நேரம் இதே மாதிரி தான். சில நேரங்களில் ஒரு ஒற்றுமையாகவே வருவீங்க. இதற்கு முன்னால் பேசியவர் மீன ராசிக்கு, ராசிக்கு ஏழில் செவ்வாசனி. அதே மாதிரி உங்களுக்கும் பாருங்கள், லக்னத்திற்கு ஏழில் செவ்வாசனி. லக்னத்திற்கு ஏழில் செவ்வாசனி நடந்து கேட்டை நட்சத்திரமாகி அட்டமாதிபதி திசையும் நடக்கும்போது மனுஷன் வந்து சாப்பாடு மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு வாழ்க்கையில் அந்த வயதிற்கு தேவையான எந்த சுகங்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக உங்களுக்கும் அவரை போலவே நான் 2021 அந்த சூரிய திசை ஆரம்பிக்குது. சூரியன் நான்காம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஜாதகம் தான் இப்போ வந்திருக்கிறீங்க. லக்னம் இதுதான் வேற. ரெண்டு பேரும் எப்படி வந்து தற்செயலாக தமிழ்நாட்டில் ஒரு பகுதியிலிருந்து நீங்களும் ஒரு பகுதியிலிருந்து நீங்களும் இப்படி தொடர்பு கொள்றீங்கன்றதே ஒரு பரம்பரையுடைய ஒரு அமைப்பு தான். ரெண்டு பேருடைய ஜாதகமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கின்ற ஒரு ஜாதகம் தான். அடுத்தடுத்து பிறந்திருக்கிறீங்க. ஒரு மாதம் இந்த அமைப்பில், 10-20 நாள் தள்ளி பிறந்திருக்கிற அமைப்பில் பிறந்திருக்கிறீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லோரும் இனிமேல் நன்றாக இருப்பீர்கள்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வரக்கூடாத மீன லக்னத்திற்கு வரக்கூடாது, தனுசு மீன லக்னங்களுக்கு வரக்கூடாத சுக்கரதசைன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த சுக்கரதசை இப்போது 2021 ஆண்டு 20 வருடங்களாக உங்களை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருந்த சுக்கரதசை உங்களை வந்து விட்டு விலகப் போகிறது.
அப்படின்றது அவருக்கு சொன்ன மாதிரியே, சென்ற நேயருக்கு சொன்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த வருடம் கடைசியிலிருந்து இறுதியிலிருந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல மறுமலர்ச்சியான ஒரு திருப்பம் ஏற்படும். நான்காம் இடத்தில் இருக்கிற சூரியன் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு செய்வார். ஆகவே நீங்களும் இதே அமைப்பில் தான் காலகஸ்திக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. போயிட்டு வந்த உடனே ஒரு திருப்பம் ஏற்படும். 2021 முதல் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். இன்னும் சொல்லப்போனால் 45 வயசுக்கு பிறகுலாம் பிற்கால வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல யோகத்தோடு இருக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு பண்ணதுக்கு. அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? யோகேஷ் மேம். யோகேஷ், யாருக்காக பாக்க போறீங்க? எனக்காக மேம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 8/7/1998. பிறந்த நேரம் சார்? 4:25 AM. 4:28 AM. 4:25. ஓகே சார். ராசி நட்சத்திரம்? தனுசு ராசி மூல நட்சத்திரம். தனுசு ராசி மூல நட்சத்திரம். யோகேஷ் உங்களுக்கு என்ன கேட்கணுமோ நம்மளுடைய குரு கிட்ட. தனுசு ராசி மூல நட்சத்திரம். ரிஷப லக்னமா? மிதுன லக்னம் சார். எந்த ஊர்ல பிறந்தீங்க? கடலூர். கடலூர்ல அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுன லக்னமா வரலாம். சரி, ரிஷப லக்னம் தான் வருது, செக் பண்ணிக்கங்க. ஓகே. திருக்கணிதப்படி மிதுன லக்னமா வரும், ரிஷப லக்னமா வரும். சொல்லுங்க மாறாக நடந்த ஜாதகம். அதே நேரத்தில் பௌர்ணமி யோகம் இருக்கிறனால அடிக்கடி இந்த பௌர்ணமி யோகத்தை பற்றி சொல்லுவேன். லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியாகி பௌர்ணமி யோக அமைப்பில் சுக்கரதச சனிபக்தி, இந்த சனிபக்தி வந்து இந்த சுக்கரதச சனிபக்தி நடக்கிறதே உங்களுக்கு யோகம் தான். ஜென்மச்சனி நேரங்களில் ஜாதகம் செயலற்று போயிடும்னு அடிக்கடி சொல்கிறேன், அடிக்கடி எழுதுகிறேன். இந்த ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கின்ற ஒரு யோக அமைப்பு. ஃபாரின்லாம் போக முடியும். சுக்கரதசை வந்து உங்களுக்கு சுக்கரதசில் சனிபக்தி நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபாரின் போக முடியும். அதுக்கடுத்து நடக்கின்றிருக்கின்ற சூரியதசை சந்திரதசை எல்லாமே வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள். அதாவது பௌர்ணமி சந்திரன் 8th வீட்டில் அமர்ந்து 12th வீடும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் ஃபாரின் போவீங்க. அதனால் ஃபாரின் போகிறத வந்து கைவிட்டுற வேண்டாம். இந்த வருடம் ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு மாற்றம் வருகிறது. செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்துலையும் ஃபாரின்ல இருப்பீங்க, முயற்சியை கைவிடாதீங்க. சுக்கரதச புதன் பக்தி, அதாவது ஃபாரின் தொடர்பான ராசிகள் சரராசிகள், அதிலும் குறிப்பாக கடகராசி ஃபாரினை குறிக்கிறது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டிலேயே நீடித்து இருக்கிறதை குறிக்கக்கூடிய ராசி கடகராசி. தற்போது உங்களுக்கு சுக்கரதசில சனிபக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சனி வெளிநாட்டை பரதேச வாசத்தை குறிக்கக்கூடிய 12th இடத்தில் நீச்ச நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதற்கடுத்து நடக்க போகின்ற புதன் வந்து கடகத்தில் ஒரு பகை வீட்டில் இருந்தாலும் கடகத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல அமைப்பு. 8th இடத்தை பௌர்ணமி சந்திரன் சுபத்துவப்படுத்துகிறார். ஆகவே 8-12 இடங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்திலும் போவீங்க. ஏப்ரலுக்கு பிறகே உங்களுடைய வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி தொடர்ந்து பேசுவோம். குருஜி நம்ம ஆமாம், நம்ம வந்து இந்த கிரக பார்வைகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த கிரக பார்வைகள்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன். அதிலே நிறைய சூட்சமான சில விஷயங்கள், அதாவது இந்த பார்வைகள் எப்படிப்பட்டது, எப்படி ஆச்சு அப்படின்றத பற்றியும் சில விஷயங்கள். இந்த சூரியனுடைய ஒளி ஒரு காலர் அடுத்ததான் ஒரு காலர். ஹலோ வணக்கம் குருஜி. நேரம் வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கிட்டு கால் பண்ணுறீங்க? என்னோடய பேர் கனிமொழிங்க. ஓகேம்மா, யாருக்கு பார்க்க போகிறீங்க? எனக்கு தாங்க பார்க்கணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 8 8 8 8 5 8 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
கன்னியாலக்னத்திற்கு யோகத்தையும் கொஞ்சம் பணத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. சுக்கிரன் 12 வீட்டில் அவருக்கு மிகவும் பிடித்த 12 வீட்டில் 12 வீட்டோட ஆட்சியான ஒரு நிலைமையில குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே ராகுதசை சுக்கர பக்தியிலேருந்து தான் கடன் தீரும். அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் இன்னும் ஒரு வருஷம் 11 இன்னும் கொஞ்சம் பொறுத்திருக்கணுமா. நல்ல ஜாதகம். 2015 கடன் தொல்லைகள் ஆரம்பிச்சது உங்களுக்கு. 15, 16, 17 கடுமையான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சா?
2015-16-17 இருந்து அந்த கடுமையான கடன் தொலைகள் வந்திருக்கும். 17 மீள முடியாத கடன் தொலைகள் இருப்பீங்க. ராகு திசை சுக்கரபக்தி, அதற்கு அடுத்து குரு திசையுமே வந்து ஒரு 8 இடத்துல சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில குரு திசையும் உங்களுக்கு நல்லதான் செய்யும். ராகு திசை சுக்கரபக்தி அடுத்த பிப்ரவரி மாசத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுனால பிப்ரவரி மாசத்திற்கு பிறகு அந்த சுக்கரபக்தி 3 36 அதாவது 36 மாசம், அந்த 36 மாசத்துல நிச்சயமாக கடன் அடைஞ்சிடும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா 2024 ஆண்டிற்கு பிறகு கடன் தொல்லைகள் இருக்காதுமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. தொடர்ந்து பேசுதான் நம்ம கிரக பார்வை அமைப்பை வந்து நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். அந்த கிரக பார்வை அமைப்புகள்லேயே வந்து சில விஷயங்களை இந்த ராகு கேதுகளை பற்றி கூட சொன்னேன். இந்த ராகு கேதுகளுக்கு பார்வை இருக்குது அப்படின்னு மூல நூல்களில் சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஜோதிடத்தை எப்போதுமே விஞ்ஞான ரீதியில் விளக்குகின்ற ஒரு ஜோதிடன் தான். அடுத்ததாக ஒரு காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ மேடம் சொல்லுங்க. ராஜேஸ்வரி திருப்பூர்ல பேசுறேன். ஓகேம்மா, யார் பார்க்க போறீங்க? அம்மா டிவி வால்யூம் நான் மியூட் பண்ணிடுங்க. பூராட நட்சத்திரங்க, தனுஸ் ராசி பூராட நட்சத்திரம், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டிவி வால்யூம் நான் மியூட் பண்ணிடுங்க. கும்ப லக்னம். சரிம்மா, டிவி வால்யூம் வந்து கம்மி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளியரா பேச முடியும். சோ டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டேங்க மேம், கம்மி பண்ணிட்டேன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க முதல்ல. மதியம் 12:50 பையனுக்காக பாக்கணுங்க. 12:50 பிறந்த டேட் ஆஃப் பர்த்மா? டேட் ஆஃப் பர்த் 15/11/96. 15/11/96. நேரம் என்ன, காலையா இரவாமா? மாலையா என்னங்க மேம்? மதியமா இல்ல இரவா? மதியம். மதியம்ங்க. மதியம் 12:50 PM. ஓகே. ராசி நட்சத்திரமா? தனுசு ராசி பூராட நட்சத்திரங்க. தனுசு ராசி பூராட நட்சத்திரம். இப்ப என்ன கேள்வி கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. தனுசு ராசி போராட நட்சத்திரம். தம்பி பேர் என்னமா? தனுசு ராசி போராட நட்சத்திரங்க. ஆமா, தம்பி பேர் என்ன? கும்ப லக்னம் தானே? ஆமா கும்ப லக்னம் சார். கும்ப லக்னம். நல்லா இருப்பாருமா சொல்லுங்கம்மா. கும்ப லக்னம். தம்பி பேர் என்ன சார்? இப்ப வந்து அவரு ஜாதகத்துல வந்து 8 ராகு இருக்குதுங்க, சுக்கிரனோட சேர்ந்த ராகுங்க. சரி, மன வாழ்க்கை 7 இடத்த குரு பார்க்கறது இல்லம்மா. 7 இடத்த குரு பார்த்து 7 செவ்வாய் அமர்ந்து 10 செவ்வாய் 7 இடத்துல இருந்து குரு பார்க்கிறாரு இல்லையா. குரு 7 இடத்தை பார்த்தாலே ஆதிபத்தியம் கெட்டால், காரகன் கெட்டால், ஆதிபத்தியம் வலுவாக இருந்தால் இது எல்லாமே நிறைவாக இருக்கும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் 7 இடத்தை வலுத்த குரு பார்க்கறதுனால மன வாழ்க்கை கெட்டு போகாதம்மா, நல்லாவே இருக்கும்மா. என்னம்மா யாராவது, அதாவது இந்த சுக்கரனுக்கும் ராகுக்கும் உள்ள டிகிரி வித்தியாசங்கள் நிறைய இருக்குமா? சுக்கரன் 8 நீச்சமாகி ராகுவோடு சேரக்கூடாது. சுக்கரன் இங்கே 26 இவர் வந்து 11 இருக்கிறார். ஆகவே சுக்கரனுக்கும் குருவுக்கும் நடுவில் 15 வித்தியாசம். 13 அப்பால் ஒரு கிரகம் இருந்தாலே அந்த கிரகத்தை முழுவதுமாக ராகுவால் ஸ்வீகரித்து விட முடியாது. ஒரு தாயா நீங்க வந்து நினைக்கிறது 8 சுக்கரன் நீச்சமாகி ராகுவோடு இருக்கிறதுனால அந்த அமைப்பு கெட்டு போகுமே அப்படின்றது உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது. அதிலும் இன்னொன்றையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஒரு கிரகம் பலவீனமானாலும் அந்த கிரகத்துடைய திசையில தான் அந்த பலன்கள் நடக்கும். சுக்கிரன் தருவது தாம்பத்திய சுகம் காமம். அப்ப அந்த சுக்கர தசையில அது வந்து சுக்கர தசை நடுப்பகுதியில வந்ததுன்னா அந்த காமம் தாம்பத்திய சுகம் முறைவான அமைப்புல கிடைக்காமல் போய்விடும். இங்கே சுக்கர தசை உங்களுடைய மகனுக்கு சுக்கர தசை சின்ன வயசுல 5 வந்து முடிஞ்சிருச்சு. இந்த 8 இருக்கிற சுக்கரன் ராகு எப்போது இந்த சுக்கரனால் வந்து கெடுபலன்கள் நடக்கணும்னு எப்போ இருக்கு அப்படின்னு சொன்னா சுக்கர தசை நடுப்பகுதியில வந்தா அவருடைய மனைவி கெடுவார். நீங்க உங்களுடைய எதை மனசுல வச்சு கேட்டீங்கன்றது எனக்கு புரியுது. சுக்கரன் ஒரு 35 பிறகு அல்லது ஒரு திருமணமானதற்கு பிறகு ஒரு 30 பிறகு 50 வரைக்கும் இந்த மகனுக்கு இந்த பையனுக்கு சுக்கர தசை நடந்தா அவருக்கு மனைவியால் சந்தோஷமோ எதுவோ இருக்காது, மனைவியால் பிரச்சனைகள் வரும். சுக்கர தசை வராத போது அந்த 8 இருக்கின்ற நீச்ச சுக்கரன் அந்த ராகுவோட இணைவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ராகு தசை வந்தா சுக்கரனோட இணைவை சேர்த்து கூடுதலான நன்மைகளை தான் தருவார். எப்போதுமே நீச்சனோடு இணைகின்ற ஒரு ராகு அந்த நீச்சனின் பலன்களை முழுமையாக சுபத்துவமாக தருவார் அப்படிங்கிறது விதி. ஆகவே 8 சுக்கரன் ராகு இருந்தாலும் சுக்கர தசை வராத காரணத்தினால் இந்த பையனுக்கு மன வாழ்க்கை நன்றாக இருக்கும். காரகம் கெட்டால் ஆதிபத்தியம் வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விதிப்படி 7 இடத்தை வலுத்த குரு பார்க்கறதுனாலையும் 7 இடத்துல குருவின் நண்பர் இருக்கிறதுனாலையும் 7 இடம் அமைப்பு வந்து இந்த பையனுக்கு கிடைக்கல. தாமத திருமணம் இப்போ ஒரு 3 போராட நட்சத்திரக்காரங்க யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லிடுறேன். தாமத திருமண அமைப்பு இருக்கும், ஆனால் திருமணத்திற்கு பிறகு நல்ல அமைப்பு, தாம்பத்திய சுகம், நல்ல மனைவி ஆகியவை நிச்சயமாக உண்டுமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்து ஒரு காலர். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? நான் சோபா, நீலகிரி மாவட்டம்ங்க, கூடலூர். ஓகே, யாருக்கம்மா பாக்க போறீங்க? எனக்காக தாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க.
3/12/1982. உங்க நேரமா பிறந்த நேரம்? காலை 6:05. காலை 6:05. ராசி நட்சத்திரம்? மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், ரிஷக லக்னம். திருவாதிரை நட்சத்திரம், ரிஷக லக்னம். ஓகேமா, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள் சோபாமா. நன்றி சார, நன்றி சார். நல்லா இருப்பீங்கம்மா? எப்படிமா இருக்கு ஊட்டி, நல்லா ஜில்லுன்னு இருக்காமா? ஆமா சார், கிளைமேட் எல்லாம் மாடரேட்டா இருக்கு. இப்ப கொஞ்சம் சூடுதான், பரவாயில்ல. ஊட்டிலே சூடுன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சேம்மா. கோடை காலம், கோடை காலம் கூட ஊட்டி சூடா இருக்காதேம்மா? இல்ல சார், இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு. அது ஈவினிங் ஆகும்போது ஓவர் குளிரா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் மலைகளின் அரசி எப்படிமா இருப்பா? ஆமா சார், நல்லா இருப்பீங்கம்மா. சொல்லுங்கம்மா, மிதுன ராசி. சார், எப்படின்னா நல்ல ஃபோர்ஸ் எல்லாமே நாம போடுறோம், எங்கேயோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கான. வாழ்க்கை நல்லா தான் இருக்கு, ஒன்னும் குறைய நான் சொல்றது இல்ல. கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நான் குறை சொல்றது இல்ல. நிச்சயமா, எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோன்றது சார். அது எதுல இல்ல, எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்கேன், ஒவ்வொரு முறையும் தப்புது. சரி, எங்க மிஸ்டேக்குன்னு தெரியல. அது ஏதோ பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க சார். சனி திசையில சூரிய பக்தியில இருந்தே அப்படியே ஒரு ஒரு சாதகமற்ற அமைப்புகள் நடக்கும். இப்போ வந்து ராகு பக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா சார், 8-ஆம் இடம் தொடர்புகள் ராகுக்கு வரும்போது அது வந்து அவருக்கு சரியா வராது. அவர் ராகு வந்து சந்திரனோட சேர்ந்து மனக்குழப்பத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்க ஜாதக அமைப்பு படியே அந்த சந்திர அதியோகம், குறைபட்ட சந்திர அதியோகம், பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிற சந்திரனாலும் குறைபட்ட சந்திர அதியோகம் இருக்கு. உங்க ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகம் தான். உங்களுக்கு வந்து அந்த ஜோதிட அமைப்புகள் மிதுன ராசி, புதன் திக்பலம், அப்ப வந்து அந்த ஜோதிடத்துல ஆர்வம் எல்லாம் வந்துடும். போன ஜூன்ல இருந்தே கொஞ்சம் ஜோசிய பைத்தியம் பிடிச்சிருக்குமே. ராசிநாதனா இருக்கிறதுனால வந்து எப்பவுமே விருச்சிக லக்னத்துக்கு புதன் தசை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். சமீபத்துல கூட ஒரு நேயர் வந்து சில விஷயங்கள்ல சில விதி விளக்குகள் எல்லாம் கேட்டார். நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், விதியை விட விதி விளக்குகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு விருச்சிக லக்ன நேயர் ஒருத்தர் வந்து வாடிக்கையாளர் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவருடைய புதன் திசை நல்லா இருக்கும்னு பலன் சொன்னதுக்கு என்கிட்ட கேட்டார். எப்படி வந்து நீங்களே சொல்றீங்க விருச்சிக லக்னத்திற்கு வரக்கூடாத புதன் திசைன்றீங்க, ஆனால் எனக்கு மட்டும் நீங்கள் வந்து எப்படி நல்லா இருக்கும்னு சொல்றீங்கன்னு கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், விதியை விட விதி விளக்குகள் முக்கியம். ரெண்டாவது, எந்த விதியை எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப முக்கியம். நானே சொல்கிறேன், விருச்சிக லக்னத்திற்கு புதன் திசை நல்ல பலன்களை தராதுன்ட்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல பலன் தரும்னு சொல்றேன்னா இன்னொரு விதி இருக்கிறது, லக்னாதிபதி திசையும் ராசிநாதன் திசையும் கெடுபலன்களை செய்யாது அப்படிங்கிறது மிக முக்கிய விதி. நமக்கு எப்படி 2 கண் இருக்கோ அதே மாதிரி ஒரு கண்ணு லக்னாதிபதி, இன்னொரு கண்ணு ராசிநாதன். அப்ப எந்த விதி எங்கே முன்னே நிற்கும் அப்படிங்கிறது தான். இப்ப இங்கே நீங்கள் மிதுன ராசியாகி அந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் திக்பலத்தோடு இருப்பதனாலையும் ராசிக்கு 6-ஆம் இடத்துல அந்த 3 கிரகங்களும் சுக்கரன், புதன், குரு, சந்திர அதியோக அமைப்பில் இருக்கிறனாலையும் புதன் திசையிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு நீடித்த நல்ல அமைப்புகளோடு இருக்கும். ஆகவே 2022 4-ஆம் மாதத்திற்கு பிறகு சனிதச குரு பக்தியில் இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எங்கேயோ நன்றாகத்தான் இருக்கிறேன், ஆனால் எங்கேயோ ஏதோ ஒன்று எனக்கு சாதகமற்ற முறையில் இடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. இந்த சக்ஸஸை நீங்கள் அடுத்த வருஷம் இறுதியில் உணர முடியும். 2022 4-ஆம் மாதம் ஆரம்பிக்கின்ற சனிதசை குருபக்தியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய சுப அமைப்புகளில் இருக்கும். எப்போவுமே 2 கிரகம் திக்பலம் ஆயிடுச்சுனாலே நல்ல பலன்கள் இருக்குன்னு சொல்லுவேணா. இந்த 2 கிரகங்கள் திக்பலத்தில் இருக்கணும், 2 கிரகம் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே ஒரு நல்ல ஜாதகம். அடுத்து வருகின்ற புதன் திசை ராசிநாதன் திசைன்றதுனால யோகத்தை செய்யும். தற்போது நடக்க இருக்கின்ற சனிதசையில் குருபக்தியிலிருந்து 2021 பிற்பகுதியிலிருந்து நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த காலர், ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலத்துல பேசுறீங்க, சாந்தி பேரு. ஓகே, யாருக்குமா பாக்க போறீங்க? எனக்கு தாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/9/1982. 18/9/1982. 20/10/5. ராசி நட்சத்திரம்? கன்னி ராசி, அஷ்ட நட்சத்திரம். வருஷம் சொல்லுங்கம்மா. நட்சத்திரம் 18/9 வருஷமா? 1982. 6/5/2020 பிறகு குருதசை சுக்கர பக்தியில உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கணுமா? நம்ம 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 இதில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அந்த ராசிக்கு 7-8 இடங்கள் வலுவா இல்லாத போது
நாம் வந்து தாமத திருமணத்தை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் பேசியிருக்கிறோம். உங்கள் ஜாதக அமைப்புப்படி ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்த்து, லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து, லக்னத்திற்கு எட்டாம் இடத்தோடு ராகுக்கேதுக்கள் தொடர்பு கொள்றதுனால ரெண்டு திருமண அமைப்புமா. குரு ஆறாம் இடத்துல மறையக்கூடாது. குருவும் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற புதன் உச்சமானாலும் சனி இதெல்லாம் புத்திரபாக்கிய தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வருகின்ற ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு குருதசை சுக்கர பக்தியிலிருந்து உங்களுக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கின்ற அமைப்பு. அதனால் இந்த வருஷம் கடைசி, இந்த வருஷம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுமா, கார்த்திகை மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் தை மாதம் வரைக்கும் உங்களுக்கு கல்யாண நேரம். இந்த வருஷம் கார்த்திகைக்கு பிறகு அமைகின்ற இரண்டாவது திருமண அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குமா? வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம் முடிச்சு. ஆமாம், நம்ம இன்னைக்கு இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பரவலான ஒரு கலந்த விஷயங்களை பற்றி நம்ம நிறைய பேசணும். கிரக பார்வையோட சூட்சமத்தை பற்றியும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு சொன்னேன். இந்த ராகுக்கெதுகளுக்கு வந்து ஏன் பார்வை இல்லை, ராகுக்கெதுகளுக்கு பார்வை இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூல நூல்கள்லேயே ஏகப்பட்ட குழப்ப அமைப்புகள் இருக்குது, அதையும் கொஞ்சம் தெளிவாக சொன்னேன். ஆமாம், ஒரு காலம் இருக்கேன். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். குறிஞ்சி நேரம், உங்கள் பேர் என்ன, எங்கே கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே சார். யார் வந்து 21, 7, 24. முதல் கேள்வி என்ன? முதல் கேள்வி வந்து மின்சார வாரிய எக்ஸாமுக்கு நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அது நல்லா பாஸ் பண்ணோம்னா கண்டிப்பா. ரெண்டாவது கேள்வி வந்து ஏழாம் இடத்தை விட 11ஆம் இடம் வலுவா இருக்கு, அதனால திருமணம் எப்படி? ஏழாம் இடத்தோடு வந்து 11ஆம் இடம் வலுவாக இருக்குன்றதை நான் தான் அடிக்கடி சொல்கிறேன், அந்த விதிகளை சொல்கிறேன். அதுக்காக வந்து ஏழாம் இடம் வலுவாக இருக்கு இல்லைன்றதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. எப்படி ஏழாம் இடம் வலுவாக இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏழாம் இடத்தை விட வலுவாக 11ஆம் இடம்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? சனி ஏழுல மூல திரிகோண அமைப்புல இருக்கிறாரு. சரி, சனி ஏழுல இருந்தா அவர் குரு பாக்கலையா? ஆமா, 8 டிகிரி கப்பாலே குருவுக்கு முழு பார்வை உண்டு. அப்ப இந்த அமைப்புல சனியை சுக்கிரனும் குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு 11ஆம் இடத்தை விட 7ஆம் இடம் தான் வலுவா இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு திருமணம் தான். கடந்த 3 வருடங்களாக தனுசு ராசிக்கு எதுவும் நடக்கலைன்ற அமைப்பிற்கு நீங்களும் விதிவிலக்காக இருக்க முடியாது. மின் வாரியத்துல உங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடங்கள், லக்னத்திற்கு 10ஆம் இடங்கள். சனி பார்த்தாலே, சிம்மத்தை பார்த்தாலே அரசு வேலை கிடைக்காதுன்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் சனி சுபத்துவம் ஆகி பார்த்தால் வேலை உண்டுன்றது ஒரு விதி. இப்போ இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பார்வைகளை பற்றிய விஷயங்களை நான் அதை பற்றி தான் சொன்னேன். சனி சுக்கிரன் தனி சுக்கிரன் பார்வையாலும் குருவின் பார்வையாலும் சுபத்துவப்படுத்தப்பட்ட சனி வந்து சிம்மத்தை பார்ப்பதாலும், தற்போது சூரிய திசை உங்களுக்கு நடக்கிறதுனாலையும், இந்த சூரிய திசை சுக்கரபக்தியில் அரசு சிம்மத்தில் இருக்கின்ற சுக்கரபக்தி, கடைசி சுக்கரபக்தி 2021 மே மாதத்திற்குள்ள உங்களுக்கு ஈவில கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரே திருமணம் தான். எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற விதிகளை அறகுறையாக மனசில் போட்டுக்கிட்டு, அதாவது உங்க வயசை விட அனுபவம் உள்ள ஜோதிடன் தான், ஒரு 30-40 ஆண்டு காலத்திற்கு நெருக்கமாக ஜோதிடத்தை வந்து ஒரு உணர்ந்து ஆய்ந்து, ஜோதிடத்தை மட்டுமே உணர்ந்து வேற எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜோதிடத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் நான் முட்டாள்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட விதிகளை வந்து நான் வந்து சுருக்கி சொல்லும் போது நீங்க அதை தவறா மேம்போக்கா புரிஞ்சுக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் வலுவாக இல்லை. 7ஆம் இடம் தான் அதிகமான சுபத்துவ அமைப்புல இருக்கனால ஒரே திருமணம் தான். மே மாசம் 2021 உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், ஈபில வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரிஷப ராசி, சிம்மலக்கம். ரிஷபராசிக்கே கிட்டத்தட்ட கடைசி ஒரு 3 வருஷமா எதுவுமே நல்லது நடக்கல. ஒரு அஷ்டம சனி, இனிமே எல்லா ரிஷபராசிக்காரங்களும் நல்லா இருப்பீங்க. என்ன கேட்கணும்? வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. சரி, எனக்கு சொந்த செய்யலாமா எப்படி?
மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யும். மார்ச் 23ஆம் தேதிக்கு பிறகு சொந்த தொழில் அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. கடந்த 3 வருட காலமாக இளைய பருவத்தில் இருக்கின்ற ஒரு 35-40 வயசுக்குள்ள இருக்கின்ற எந்த ஒரு ரிஷபராசிக்காரரும் நீங்க நல்லா இல்லை. ரிஷபராசிக்கு அட்டமச்சனி நடந்த காலத்தினால ஒரு 3 வருடமா எதுலையுமே தோல்வியா இருந்தது. இப்ப நீங்க சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னத்தை குருபார்த்து லக்னாதிபதியை குருபார்த்த யோக ஜாதகம் உங்க ஜாதகம். அதனால வந்து அடுத்து வருகின்ற இந்த குருதசையில இருந்து ஒரு குருதச ராகு புக்தி உங்களுக்கு 23/3/2020 ஆரம்பிக்குது. அதன் பிறகு ஆரம்பிக்கிற அத்தனை புக்திகளும் நல்லா இருக்கு. அதனால வந்து வர்ற வருஷம் நீங்க ரொம்ப நல்ல விதமா இருப்பீங்க. சனி வந்து வரக்கூடாதுன்னு சொன்னாலும் 3ஆம் இடத்துல வந்து சனி வந்து உச்சமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே சொந்த தொழில் இப்போது செய்யலாம். இந்த சொந்த தொழில் உங்களுக்கு நன்றாக இருக்கும். வர்ற மார்ச் மாதம் 23ஆம் தேதி இன்னும் 20 நாள் ஆரம்பிக்கிற 23ஆம் தேதியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் இருக்காது. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. குருஜி எப்பயும் போல இந்த வாரமும் வந்துட்டு ரொம்ப யதார்த்தமாக வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து பதில் அளிச்சுட்டு இருந்தேன். இதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம எல்லாருமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய நேயர்களை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.